மாப்பிள்ளை வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியில இருந்து ஐயா. இந்த சிபி முத்துக்கு இந்த பதிவு. நீ பார்க்குற விதந்தான் ஆபாசம். என்ன ஆபாசமான பேச்சுக்கிட்டே கிடையாது. என்ன ஒன்று புரிஞ்சுக்கோ, கோயில் கல்வெட்டை பாரு, எத்தனை ஆபாசம் இருக்கும் பாரு. ஐயா, நீங்கள் காலையில் ஒரு வீடியோ எனக்கு உங்கள் வீடியோ நான் பார்த்தேன். என்ன சொன்னீங்கன்னா, ஆபாசம் வந்து அந்த காலத்தில் கோயிலில் கோபுரத்துல எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, அதெல்லாம் பார்த்தோம். நீங்களாம் ஆபாசமாக தெரியலையான்னு கேட்டிருக்கீங்க. வாசந்தேன், நல்லா கரெக்டான வாசந்தேன். அது வந்து நம்ம ஆபாசத்தை வந்து அந்த கோயிலில் வந்து அது கலைகள், நம்ம கலைகள், அது சாமிகள். அது எதுக்கு அதை கட்டினோம்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? நான் வந்து டிக்டாக்குள்ளே இருக்க ஆபாசமாக இருக்க பிள்ளைகளத்தே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆபாசமாக நடிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு பெரிய மனுஷன், நல்லா கேட்டுங்க ஐயா. நீங்கள் ஒரு பெரிய மனுஷன், ஆனால் நீங்கள் வந்து அப்படி பேசுனது பெரிய தவறான விஷயம். அதனாலதே வந்து, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், அந்த தமிழ்நாட்டை வந்து நம்மளே அழிக்கிற மாதிரி ஆகி போகும். நம்ம வாயிலிருந்து வர்றது நல்ல விஷயமாக போய் சேரணும்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு ஆசை. சும்மா அந்த காசுக்கோ இந்த பணத்துக்காண்டியோ என்ன நடிக்கிறவங்க நம்ம கிடையாது. நம்ம டிக்டாக்குள்ள எதுக்கு இருக்கோம்னா, நல்ல விஷயமா நான் கொடுங்கன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துக்கண்ணே சிபி முத்தண்ணே, கொஞ்சம் கவனமாக. நம்ம வீட்லேயும் குழந்தைய இருக்கு, நம்ம வீட்லேயும் பொம்பளை பிள்ளைய இருக்கு, நம்ம வீட்லேயும் சின்ன குழந்தைய பொம்பளை பிள்ளைகள்லேருந்து பசங்கள்லேருந்து எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நல்ல விஷயமா நம்ம சொல்லி கொடுப்போம். ஆபாசங்கிற வீடியோவை நீங்களுமே சொல்லணும், உங்கள் வாயால் சொல்லணும். ஆபாசமாக நடிக்காதீங்கம்மா, சூர்யா உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் சொந்தக்கார பிள்ளைன்னு சொல்கிறீங்க. அந்த பிள்ளைகிட்ட தெளிவாக சொல்லணும், என் மக இருக்கு, என் மக வீடியோ பார்க்குது, அத்தை என்ன இப்படி நடிக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த இது வந்து நம்ம கலாச்சாரம், தமிழ்நாடு கலாச்சாரம் நம்மளால் போயிடக்கூடாது. சில பேரே வந்து இப்படி நடக்கிறதுனால நம்ம வீட்டு குழந்தைகளும் கெட்டு போகிற வாய்ப்பு இருக்குது. அதுக்குத்தே நாங்கள் வரோம். அது நீங்களும் வந்து எங்கள் கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். இதை வந்து நீங்களும் ஒரு சப்போர்ட் பண்ணி ஆபாசமாக நடிக்காதீங்கம்மா, இந்த மாதிரி நடிக்காதுன்னு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னீங்கன்னா, அந்த பிள்ளை நல்லா அப்போ அழகான பிள்ளையா இருக்குல்ல, அந்த பிள்ளை அழகாக சேலையை கட்டி நடித்தாலே அழகாக அந்த பிள்ளைய பார்த்து நடிக்கிறவங்க வாய்ப்பு இருக்குது, நிறையா வாய்ப்பு இருக்குன்னு. கோபுரத்தில் வந்து ஆபாசமாக நடிக்கிற சிலையெல்லாம் இருக்குன்னு, அந்த சிலையெல்லாம் எடுத்துட்டா நீங்க டிக்டாக்ல ஒழுக்கமா நடந்துருக்கலாம் அந்த பிள்ளைய சொல்லுங்கண்ணே சிபி முத்தண்ணேடா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. அதாவது வந்து ஏன் நம்ம அந்த சிலையை கொடுத்துருக்காங்கன்னா, அது ஒரு கலை, அதை உள்ள போய் பார்த்தாத்தேன்னு தெரியும். ஒரு ஒரு கதையும் இருக்கு, அதனாலதே அந்த மாதிரி சிலை வச்சிருக்காங்க. நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கிறாம அது ஆபாசமா இருக்குங்கிறீங்க. அது ஒரு தெய்வங்க, நம்ம பார்க்குற கண்ணில் அது ஒரு தெய்வமாத்தையும் பார்க்கணும். சிபி முத்தண்ணே, இப்போ வந்து நீங்கள் உங்கள் வாயால் சொல்கிறது வந்து லீச் ஆகுது, பயங்கரமாக லீச் ஆகுது. காரணம் என்னென்னா, அது அந்த விஷயம் போ உலகமே போகுது. அந்த உலகமே போகும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சொல்கிறது நல்ல விஷயமா இருந்ததுன்னா போயிருக்கோம், இப்போ நீங்கள் தவறான விஷயத்தை சொல்லிடுவீங்க. அதுதான் எனக்கு மன சங்கடமாக இருக்குண்ணே. ஆமாம், உங்கள் கூட பிறந்த தம்பியாக சொல்கிறேன், அந்த இதை அந்த வீடியோ எல்லாமே முடிஞ்சளவுக்கு ட்வீட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த குழந்தைகளாக பார்க்கறதுனால வந்து நீங்கள் மறுப்பு வீடியோ வந்து கண்டிப்பாக போட்டாங்கண்ணே சிபி முத்தண்ணே.